என்னை தள்ளிக்கங்கம்மா ப்ளீஸ். அமைச்சர் ஆனந்தமூர்த்தி ஒரு குட் நியூஸ் குமார், நான் ஐஏஎஸ் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். பர்சனல் இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆஹா அர்ச்சனா, உன் கூட பேசினதுனால உங்க அம்மா கிட்ட நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் இழக்க விரும்பல. எங்க அம்மாவோட நேச்சர் அப்படி, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ஏழையா இருக்கலாம் அர்ச்சனா, ஆனா உன் மேல நிறைய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். உங்க மேல எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேக்குறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஆனா இனிமே நான் உன்ன சந்திக்க விரும்பல. என்ன, என் கூட பேசுறதுனால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனைகள் வர்றது எனக்கு பிடிக்கல. என்னமா விசேஷம், இத்தனை வருஷமா நான் கண்ட கனவும் பறிச்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க அர்ச்சனா. என்ன சொல்றீங்க? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்ட, ட்ரைனிங் போறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இந்தம்மா உனக்கு வேண்டியது ஐஏஎஸ் பட்டம், அத நான் வாங்கிட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன் அர்ச்சனா. நான் வேலைக்கு போக முடியாதுன்னா முடியாதுதான். என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லுவேன். நான் அம்மாடி அம்மா, உன்ன நான் அம்மானு கூப்பிடுற அளவுக்கு எப்பவாவது நீ நடந்திருக்கியா? உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தாயோட அன்புலையும் பாசத்திலையும் தான் வளருது. ஆனா தாய் பாசம் தான் என்னன்னே தெரியாம வளர்ந்தவன். அம்மா அம்மா நான் தான் உன்னை ஆயிரம் முறை கூப்பிட்டுருப்பேன். ஆனா நீ ஒரு நாளாவது என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சிருப்பியா? மாற்றான் தாய் கொடுமைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் விஷயத்துல பெத்த தாய் கிட்டே நான் அந்த கொடுமை அனுபவிச்ச. காலம் இல்லாம பேச்ச கேட்டு அருமையாட்ட வாழ்ந்த நீ எல்லாம் ஒரு தாயா? இறக்கமே இல்லாதவ, எதையுமே இல்லாதவ. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நரகத்துல இருக்க விரும்பல. எங்கயாவது போய் சுதந்திரமா வாழ போறேன். இல்லடி, என்ன பார்த்து இதயம் இல்லாதவ இரக்கம் இல்லாதவன்னு சொன்னியே, இவ்வளவு நாளா நான் ஏன் உங்ககிட்ட அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு சொல்றேன்? அத கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ, தாராளமா போ. இத்தனை வருஷமா உன் தாய் ஒரு விதவை தானே நினைச்சுட்டு இருக்கேன். இல்லம்மா, நான் விதவை இல்ல. பூவோடையும் பொட்டோடையும் வாழ வேண்டிய ஒரு சுமங்கலி. ஆச்சரியமா இருக்கா? இந்த தாலிய பாத்தி அம்மா, இது அருந்த தாலி இல்ல, என் கழுத்துல இருந்து அறுத்தறியப்பட்ட தாலி. என்னைய மாத்தினது போதாதா? உங்க உறவெல்லாம் வேண்டான்னு தானே சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கா இங்க வந்தீங்க? என்ன உண்டாயிருக்க? ஆனா பொண்ணான்னு டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பாத்தியாமே? ஆம்பளை குழந்தையா இருந்தா சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம். பாவம் பொட்ட குழந்தை, என்ன பிரயோஜனம்? பெத்து வச்சுக்கிட்டு நான் தான் அப்ப நிரூபிக்க போறியா? பேசாம கலைச்சிரு, கரும கலைச்சிரு. முடியாது. ஊர் உலகத்துக்கு தெரியாம தான் ஒரு தானிய கட்டிட்டோமே, இவளால என்ன செய்ய முடியும்? நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. உரிமை கொண்டாடுறதுக்கு இது ஒண்ணு இருக்கோ? என்ன செய்வேன்?
உயிரோடு இருக்கிற உறவை விட நீ அறு தெரிஞ்சிடலாம். ஆனா என் மயிரோட வளர்ற உறவை ஒரு நாள் உன்னால அறு தெரிய முடியாது. இன்னைக்கு வேணா நான் உனக்கு ஏமாந்தவளா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே கோழியா இருக்க மாட்டேன். எந்த பெண் குழந்தைய கேவலம்னு நினைச்சு கலைக்க சொன்னியோ அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன். உன் கண்ணு முன்னாடி அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த சமூகத்துல பெரிய பதவிக்கு கொண்டு வந்து அவன் முன்னாடி அவன தலகுனிய வைக்கிறேன். இது சத்தியம். இப்படி எல்லாம் அந்த ஆள் என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா நின்னா அன்னைக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா உன்னையே இல்லாதாக்கிருப்பேன், உண்மைகளை எல்லாம் புதைச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. நாளைக்கு இந்த உலகம் உங்க அப்பா யாருன்னு கேட்டா, ஏ பழந்ததுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே வழி இந்த விதவை குழந்தை. எந்த பொண்ணும் பூவையும் போட்டு எழுக்க சம்மதிக்க மாட்டா. ஆனா நான் அதுக்கும் சம்மதிச்சேன். எதுக்காக, யாருக்காக? உனக்காக தாண்டி. இந்த விதவை கோலை எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை, போட்டுக்கிட்ட வேஷம். என் வாழ்க்கையில நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துட கூடாதுன்னுதான் உன்ன ஒரு தைரியக்காரியா துணிச்சல்காரியா வளர்த்த. இந்த ஆண் வர்க்கத்தை நம்பி எனக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உனக்கு நடந்துட கூடாதுன்னுதான் உங்ககிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்துகிட்டேன். அது தப்பா? நான் இதயம் இல்லாதவளா? சொல்லடி, நான் இரக்கம் இல்லாதவளா? அம்மா, ஐயோ, என்ன மன்னிச்சம்மா. அம்மா, நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்லம்மா, தெய்வம். சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவ யாரு? சொல்லுமா, சொல்லுமா. அது நான் இப்ப சொல்ல மாட்டேன், நேர வரும்போது சொல்றேம்மா. அம்மா, என்னால நீங்க இழந்த வாழ்க்கைய நானே உங்களுக்கு திருப்பி தரம்மா. அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவன் வாயாலே இந்த ஊரடியை உங்களை மறைவியும் சொல்ல வைக்கிறேன். இனிமே நீங்க சுமங்கலிதாம்மா, சுமங்கலிதான்.